ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் திருவாசகம். ஸோ நான் பார்க்க போகிறது சாப்டர் 4 டுவெல்த் மேக்ஸ் இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரி ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் 4.1. ஸோ கொஸ்டின் நம்பர் 2. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருவாங்கன்னா, ஃபைண்ட் த பீரியட் அண்டு ஆம்பிடியூடு. ஓகேவா? ஸோ இது வேல்யூ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பீரியட் அண்டு ஆம்பிடியூடு அப்படின்னு என்ன நம்ம தெரியணும். ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டயக்ராம் போடுறேன். ஸோ இது 1, இது -1. ஸோ நம்ம சைன் வேல்யூ தெரியலையே, 0. ஸோ இது பை பை 2 பை. அப்போது சைன் வேல்யூ என்ன? பை. அடுத்து 3π/2. ஸோ 2π என்ன வரும்? அகைன் 0 வரும். அப்போது 2π. ஸோ இதில் பாருங்கள், இது வந்து கம்ப்ளீட், இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சர்க்கிளாக ஸ்டார்ட் பண்ணினா முடியுது. சரியா? இங்கேருந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்கிள் முடியுதுன்னா அதுக்கு பேர் என்னென்னா பீரியட்னு சொல்லுவோம். ஓகே? இது பேர் என்ன? கம்ப்ளீட்டர் சர்க்கிள் முடிச்சேன்னா அது பேர் பீரியட். ஸோ இது ஹைட் ஆஃப் த வேல்யூ தான் ஆம்பிடியூட். இதோட ஆம்பிடியூட். சரியா? ஸோ இது வந்து ஆம்பிடியூட், அந்த இது பீரியட். அப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ வந்து உங்களுக்கு புக்கில் வந்து இந்த ஆம்பிடியூடுக்குன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா, த ஆம்பிடியூட் ஆஃப் பீரியட் ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்ஃபா எக்ஸ் ஆர் என்ன வரும்? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அண்டு அதாவது 2π/ஆல்ஃபா அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ மாட் ஏ அப்படின்னா 2π/ஏ அப்படின்னு வரும். அப்போது இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். So first subdivision, y equal to 7x sin 7x. So இது வந்து இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணலாம். So y equal to a sin ஆல்ஃபா எக்ஸ். ஸோ இதை வந்து எனக்கு கொஸ்டின், இந்த ஆம்பிடியூடுக்கான கண்டிஷன். ஸோ a வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ a ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். அப்போது மாட் a ஈக்குவல் டு 1. அப்போது ஆம்பிடியூட் என்ன இதில்? அப்போது ஆம்பிடியூடு இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லலாம். அப்போ உங்கள் கோஎஃபிஷியன்ட் என்ன? 7 கொடுத்துருவாங்களா? அப்போ ஆல்ஃபா என்ன? ஆல்ஃபா ஈக்குவல் டு 7 இருக்கலாம். அப்போ இதில் பீரியட் என்ன? பீரியடுக்கான ஃபார்முலா, பீரியடுக்கான ஃபார்முலா வந்து 2π/ஆல்ஃபான்னு வரும். அப்போது 2π என்ன? 2π/7. ஓகே? இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட் ஒன் என்ன இருக்குது? ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் 1/3x. செகண்ட் ஒன், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் 1/3x. ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ என்ன கண்டிஷன் என்ன? ஏ சைன் ஆல்ஃபா எக்ஸ்னு தெரியும். இப்போ ஏகத்தில் இங்கே என்ன இருக்குது? ஏக்கில் தான் -1, கரெக்டாக? ஏகத்தில் -1 இருக்குது. அப்போது ஆல்ஃபா வந்து என்ன இருக்குது? ஆல்ஃபா வந்து இங்கே ஆல்ஃபா என்ன இருக்குது? 1/3 இருக்குது. 1/3. அப்போது இதுக்கு என்ன? ஃபஸ்ட்டு ஆம்பிடியூட் என்ன? ஆம்பிடியூட் என்ன? மாட் ஏ. ஸோ மாட் ஏன்னா -1 வரும். அப்போ இது 1. ஸோ பீரியட் என்ன? பீரியட் வந்து, பீரியட் என்ன சொல்லுவோம்னா 2π/மாட் ஆல்ஃபான்னு வரும். அப்போது 2π/ ஸோ 1/3 வருமா? 1/3. இது மேலே கொண்டு போய் என்ன வரும்? 6π/ன்னு வரும். ஸோ மறுபடியும் மேலே வரும். ஓகே? ஸோ அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப் என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு 4 sin -2x. y ஈக்குவல் டு 4 sin -2x. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா சின்னதாக வந்து அப்படிலாம் ஒரு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, sin -θ ஈக்குவல் டு sin -θ வரும் -sin θ. ஸோ இதோட வேல்யூ.
அப்போ இந்த கண்டிஷன் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ sin minus theta கண்டிஷனா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போ y equal to அப்போ minus of 4 sin 2x எழுதலாம் ஓகேவா அப்போ இத கம்பேர் பண்ணலாம் இதோட கம்பேர் பண்ணலாம் ஆம்ப்ளிட்யூட் கம்பேர் பண்ணலாமா அப்போ y equal to y equal to a sin alpha x அப்போ உங்க a mod aன்றது என்ன இப்போ a இங்க என்ன a வந்து minus 4 alpha வந்து 2 சரியா இப்போ ஆம்ப்ளிட்யூட் என்ன பண்ணனும் ஆம்ப்ளிட்யூட் வந்து mod a அப்போ இது mod a தா minus 4 equal to 4 அப்போ பீரியட் வந்து 2 pi by mod alpha அப்போ 2 pi by எனக்கு மாட் வந்து ஆல்பா இல்லைனா 2 ஆ அப்போ 2 2 கன்சிடர் ஆச்சுனா பை சோ 3 சப் டிவிஷன் என்ன பச்சி பீரியட் ஆம்ப்ளிட்யூட் அப்போ டெஃபினிஷன் இருக்கும் நம்ம என்ன பண்ணோம் பீரியட் என்ன அந்த ஆம்ப்ளிட்யூட் என்ன பீரியட் என்ன ஒண்ணு இல்ல மாடுலஸ் எடுக்கிற வேல்யூ ஆம்ப்ளிட்யூட் என்ன 2 பை பை மாட் ஆல்பா ஓகே ரெண்டு கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணனும் थैंक यू